ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட், அதாவது ஹவு டு கன்வெர்ட் சோலார் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுக்கு கூட ஒரு சின்ன டாபிக் ஒன்று சொல்லிடுறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி எல்லாமே நம்ம நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த டெக்னாலஜியில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ். ஃபோன்லேயும் சரி, லேப்டாப்லேயும் சரி, ரெண்டுத்துலேயுமே சார்ஜ் ரொம்ப முக்கியம். பட் உலகத்துலேயே எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையில் வச்சிருக்குது. பட் ஏன் அப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த உலகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் செய்ய முடியாத மனுஷன் செய்ய முடியாத வேலையை கம்ப்யூட்டர் செஞ்சிச்சு. கம்ப்யூட்டர் செய்ய முடியாத வேலை லேப்டாப் செஞ்சிச்சு. இப்போது லேப்டாப் செய்ய முடியாத வேலை, அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் ரெண்டும் சேர்ந்து செய்ய முடியாத வேலையை இவ்வளோச்சோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் செஞ்சிருது. ஸோ அதனால ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, காம்பாக்ட் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் எங்கே வேணால் போர்ட்டபிளாகவும் இருக்குது. அதனால ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதனால எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் இறங்கி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வெறும் 1 hour 1.5 hours சார்ஜ் இறங்கிடும். இதுவே நீங்கள் டேட்டா மோட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 hours 2.5 hours சார்ஜ் இறங்கிடும். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தீங்கன்னா எவ்ரி 10 minutes 0.5% சார்ஜ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்னதான் வழி? சார்ஜ் இறங்காமே பண்ணுறதுக்கு ஒரு வழி, இல்லைனா சார்ஜ் வந்து இறங்க ஏறுற மாதிரியே ஒரு வழி இருக்காதா அப்படின்னு நீங்களா நினைக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் டிராவல் சார்ஜர். இந்த டிராவல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3 times தான் நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். காஸ்ட்லியை பொறுத்து இருக்கும். பட் பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு 500 rupees ஒரு டிராவல் சார்ஜர் வாங்கினீங்கன்னா நம்மளால 3 times தான் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜை கொடுக்கணும், தென் நம்ம தேவைப்படுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜை அது வந்து எடுத்துக்கலாம். அதனால தான் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, டிராவல் சார்ஜர் இல்லாமல் எனர்ஜி அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் இருந்து தான் நம்ம எனர்ஜி எடுத்து அதை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்ற முடியும். அது எப்படி பண்ண போகிறோம், எந்த கான்செப்டில் பண்ண போகிறோன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சரி, வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கரண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்டரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 mAh 3000 mAh அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி அப்படிலாம் என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னா, 2000 mAh கரண்ட் இருக்கிறது, அதாவது பேட்டரிக்குள்ள இருக்கிற கரண்ட்டோட பவர். இதுவே அது வோல்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா மின் அழுத்தம். அதாவது உங்கள் பேட்டரியிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 volt எபோ, இப்போ வர ஃபோன் எல்லாமே 4 volt எபோவில் தான் இருக்குது, ப்ளஸ் 2000 mAh மேலே தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நான் வந்து 2000 mAh கரண்ட்டை 1 volt ஃபோனில் பாஸ் பண்ணுறேன் சார்ஜ் ஆகுமான்னு கேட்கலாம், சத்தியமாக ஆகாது. அதே நீங்கள் வந்து 0.1 mA 4 volt 6 volt பாஸ் பண்ணிங்க கன்ஃபார்ம் சார்ஜ் ஆகும். ஆனால் 6 volt 0.1 mA நீங்கள் ஃபோனில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகி முடிக்கிறதுக்கு 84 days ஆகும். ஸோ கரண்ட்டையும் வோல்டேஜும் ஈக்குவலாக எப்படி பாஸ் பண்ணுறது, ஈக்குவலாக எப்படி ஃபோனை ஸ்டோர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நான் சொல்லித்தரப்பறேன். இப்போ வாங்க வீடியோ கொடுக்குறோம். சரி, இன்றைக்கி சோலார் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றிருக்கு, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் வாங்க. இது 4 volts சோலார் பேனல், 200 mAh. ஓகேவா, இதோட காஸ்ட் வந்து 250 rupees. எல்லா எலக்ட்ரிக்கல்ஸ் கடையிலும் அவைலபிளாக இருக்கும். இது ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரீசார்ஜபிள் பேட்டரி, இதோட காஸ்ட் 50 rupees. இதுவும் எல்லா கடையிலும் அவைலபிளாக இருக்கும். இது 10,000 RPM மோட்டர், இதுவும் அவைலபிள் எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலும் அவைலபிளாக இருக்கும். இது ஃபீமேல் USB போர்ட், இது வந்து விஷன் 2.0, இது வந்து 10 rupees தான், இதுவும் எல்லா எலக்ட்ரிக்கல் கடையில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து எனர்ஜி ஸ்டெபிலைசர் பண்ணக்கூடிய சர்க்யூட், இது தேவைப்படலாம் பட் தேவைப்படலாம் போகலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது 2 wires, 1 USB cable அண்ட் ஃபைனலி 1 mobile phone. இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி நம்ம சார்ஜை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது எப்படி இதில் நம்ம ப்ளக் பண்ணி பார்க்குறோம் எப்படி வருதுன்னு பாருங்கள். சார்ஜிங் டேரெக்டாக அங்கேருந்து சோலார் லைட்லேருந்து, அங்கே சோலார் பேனலேருந்து சார்ஜ் இதில் வந்து கரெக்டாக இது ஸ்டில் சார்ஜிங். சி, இப்போ நான் மறைக்கிறேன், சார்ஜ் வருதான்னு பாருங்கள். சார்ஜ் வரல, இப்போ நான் எடுக்கிறேன், சார்ஜ் வரும் பாருங்கள். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ், இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சோலார் பேனல் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 rupees வேணால் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் கேட்டே பார்த்தீங்கன்னா 850 800 சம்திங் அப்படி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இந்த பேனல் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா 250 rupees பேனல், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வெறும் 10-20 rupees தான் மொத்தம் 8
உங்களோட ப்ராஜெக்டே முடிஞ்சு போச்சு. இதை யூஸ் பண்ணுற மூலமாக போர்ட்டபிளாக இருக்கும். இது நீங்கள் ஒரு பவுச்சில் வந்து இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணுற மூலமாக, ஸோ நம்ம ஃபோனோட இப்போ மேக்ஸிமம் எல்லா ஃபோனும் பெருசாக தான் இருக்கும். ஸோ அது பவுச்சு கூட நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணுறது மூலமாக இந்த இதெல்லாம் நமக்கு அன்வான்ட் லேயர் தான். அதனால் இதெல்லாம் நம்ம மறைச்சிட்டு பவுச்சு கூட நம்ம அட்டாச் பண்ணுற மூலமாக நம்ம எங்கே வேணால் போர்ட்டபிளாக இருக்கலாம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி நம்ம 6 மணி வரைக்கும் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்போம். ஸோ 6 மணி வரைக்கும் நமக்கு வெயில் இருக்கும் நம்ம கூட, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயில் நம்ம கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போ வேணாலும் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து இப்போ பேனலில் ஃபோன் பின்னாடி திருப்பி மட்டும் காமிச்ச போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணி பவுச்சு கூட நாங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நாங்கள் அப்டேட்டாக நீங்கள் நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். எனிவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்து எக்ஸ்பிளைன் எப்படி புரிஞ்சிச்சா, நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி எங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்து.